ஹை மை யூடி ஃபேமிலிஸ் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து போண்டா தான் சுட போகிறேன். போண்டா உங்களுக்கு மறுமறுனும் பொசு பொசுன்னு வரணும்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன், கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கிட்டேன், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் மூணையும் சேர்த்துக்கிட்டேன். கடலமாவு வந்து ஜலிசி எடுத்துக்கிறேன். ஜலிசி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சோடா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து தூள் உப்பு ஆட் பண்ண மாட்டோம், கல் உப்பு தான் தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து போண்டா கொஞ்சம் மொறுமொறுனும் புசு புசுன்னு வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எண்ணெய் காந்ததும் போண்டா போட்டுடலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள் வீடியோவில். போண்டா இப்படி சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மொறுமொறுனும் புசு புசுனும் போண்டா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். எப்படி வீடியோ போடணுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள் போண்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டா